நேயர்களே, மீண்டும் உங்களை நம்ம ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் சந்திப்பது பெருமகிழ்ச்சி. வாருங்கள், இன்றைய விஞ்ஞானியை சந்திப்போம். நேயர்கள் சார்பில் இருக்கிறோம். நீங்க கண்டுபிடிச்ச இந்த கருவியை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருந்தீங்க, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செயல்முறை விளக்கத்தை பார்ப்போமா? விவசாயிகள் நெற்பயிரை அறுவடை செய்த பின்னர் அறுவடை செய்த பயிரை உலர்த்தி அடித்து நெல்மணிகளை பிரித்தெடுப்பர். இந்த முறையில் காலதாமதம் ஆவதுடன் ஆள் கூலியும் அதிகமாகிறது. இதை தவிர்க்கும் பொருட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் நெற்கதிர் அடிக்கும் இயந்திரம். இயந்திரத்தின் ஒரு பகுதியில் செலுத்தப்படும் நெற்பயிரானது இயந்திரத்தின் மறுபகுதியில் வெளியேறுகிறது. நெல்மணிகள் பிரித்தெடுக்கப்பட்டு வெளியேறும் பயிர்கள் சுத்தமாக இருக்கின்றன. நெல்மணிகள் தனியாக வேறொரு வழியில் வெளியே வருகின்றன. மேலும் கருக்கா எனப்படும் முழுமையடையாத நெல்மணிகள் வேறொரு புறம் வெளியே வருகின்றன. மிகவும் விரைவாக இயங்கக்கூடிய இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் விளைந்த நெற்கதிர்களை அடிக்கலாம். மேலும் மக்காச்சோளம், சூரியகாந்தி, சோயாபீன்ஸ், உளுந்து போன்ற தானியங்களை கூட நல்ல முறையில் அடித்து சுத்தம் செய்யலாம் என்பது இந்த நெற்கதிர் அடிக்கும் இயந்திரத்தின் தனிச்சிறப்பு. மல்டி பர்பஸ் விவசாய இயந்திரம். மெஷினில் எந்த பகுதியும் மாற்றாமல் அனைத்து விவசாய தானியங்களையும், அதாவது நெல், சூரியகாந்தி, மக்காச்சோளம் போன்றவற்றை அடித்து சுத்தமாக பிரிக்கும் ஒரே இயந்திரம் எங்கள் இயந்திரம் மட்டுமே. சென்னை IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் சிறந்த கண்டுபிடிப்பிற்கான பாராட்டும் விருதும் பெற்ற இயந்திரம். சூரியகாந்தி. இயந்திரத்தின் ஒரு பகுதியில் செலுத்தப்படும் சூரியகாந்தி பூவானது விதைகள் முழுவதும் உதிர்ந்து மறுமுனையில் விதைகள் உடையாமல் சுத்தமாக வருகிறது. பூவின் சக்கையானது வேறொரு வழியில் உடையாமல் முழு வடிவத்திலேயே வருகிறது. இந்த கழிவானது உடையாமல் வருவதால் ஆடுகளுக்கும் பசு மாடுகளுக்கும் சத்துள்ள உணவாக அமைகிறது. மேலும் ஒரு முறையிலேயே சுத்தமாக அடித்து பிரிக்கப்படுகிறது. அடித்த பூவில் விதை போகாது. எங்கள் இயந்திரத்தில் ஒரு மணி நேரத்தில் 20-30 மூட்டைகள் வரை அடிக்கலாம். நெல். இயந்திரத்தின் ஒரு பகுதியில் செலுத்தப்படும் நெற்பயிரானது நெல்மணிகள் உதிர்ந்து மறுமுனையில் வைக்கோலாக வருகிறது. இந்த வைக்கோலில் நெல்மணிகள் கலந்து வராது. அதனால் வைக்கோலை உதர வேண்டியதில்லை. பிரித்து எடுக்கப்பட்ட நெல்மணிகள் சுத்தமாகவும் உடையாமலும் விதை நெல்லுக்கு ஏற்ற வகையில் மறுமுனையில் வருகிறது. மேலும் கருக்காய் எனப்படும் முழுமை அடையாத நெல்மணிகள் வேறொரு புறம் வெளியே வருகிறது. எங்கள் இயந்திரத்தில் ஒரு ஏக்கர் ஒரு மணி நேரத்தில் சுத்தமாக அடிக்கலாம். சோளம். மக்காச்சோளக்கதிரை சருவுடன் மெஷினில் ஒரு பகுதியில் செலுத்தும் போது மறுமுனையில் சோளம் உடையாமல் சுத்தமாக வருகிறது. வேறொரு பகுதியில்
தோகை மடல் மடலாக காம்புடன் வருகிறது. இத்தோகை கிளியாமல் காம்புடன் மடலாக வருவதால் காம்பில் உள்ள புரோட்டீன் சத்து பசு மாட்டிற்கு சத்துள்ள உணவாக அமைகிறது. மற்றொரு பகுதியில் கட்டை உடையாமல் தனியாக வருகிறது. உடையாமல் வருவதால் இதை எரிபொருளாக பயன்படுத்தலாம். எங்கள் இயந்திரத்தில் ஒரு மணி நேரத்தில் 60-80 மூட்டைகள் வரை அடிக்கலாம். பனிச்சுண்டல் இயந்திரத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கப்படும் சுண்டல் பயிரானது உதிர்க்கப்பட்டு மறுமுனையில் சுண்டல் சுத்தமாக தனியாக உடையாமல் வெளியே வருகிறது.
கழிவுகள் எனப்படும் சுண்டல் கொடி வேறொரு வழியில் வெளியே வருகிறது. ஸ்பெஷல் டைப் பருப்பு தரம் பிரிக்கும் ஷேக்கர். நிலக்கடலை பருப்பு தரம் பிரிக்கும் இயந்திரம். நிலக்கடலை பருப்பில் உள்ள காய் மற்றும் பிஞ்சு பருப்புகளை தனியாக பிரித்து எடுக்கலாம். விதைக்கு மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான பருப்புகளை தனியாக பிரித்து எடுக்கலாம். எங்களது இதர தயாரிப்புகள்: விதை நிலக்கடலை உடைக்கும் பெட்டி உறிஞ்சு டைப், நிலக்கடலை உடைக்கும் பெட்டி உறிஞ்சு டைப் மணிக்கு 60 முதல் 80 மூட்டைகள் உடைக்கும் திறன் கொண்டது. ஸ்பெஷல் டைப் பருப்பு தரம் பிரிக்கும் ஷேக்கர். வேப்பங்கொட்டை மற்றும் வேப்பம்பழம் பவுடர் செய்யும் இயந்திரம். விதை நெல் சுத்தப்படுத்தும் இயந்திரம். நடமாடும் விதை நிலக்கடலை உடைக்கும் பெட்டி. அரிசியிலிருந்து குருணை பிரிக்கும் நவீன இயந்திரம் ரைஸ் கிரேடர். தூள் தூளாக்கும் மெஷின்.